வாகர்த்தாவேவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரிபத்தையே ஜெகதோ பித்தரோ வந்து பார்வதி பரமேஸ்வரோ ஸோ வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து ஆறாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் தவார்கதோ நாபிகமேன திருப்தம் மனோ நியோக கிரியோ கிரியோசுகம் மே அப்பியாக்னையா சாசிது ஆத்மனாவா பிராப்தோசி சம்பாவை பனான்மா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா இங்க வந்து இந்த வரதந்து சிஷியர் வந்து அந்த கௌச்சர் வந்து ரகு கிட்ட வந்தாச்சு இந்த மாதிரி அவருக்கு வந்து குருதக்ஷிணா கொடுக்கணும் அதுக்கோசரம் இவன் கிட்ட இந்த ராஜா கிட்ட ரகு கிட்ட யாச்சிக்க வந்திருக்கார் பட் நமக்கு வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் ஸ்லோகாஸ் வந்து ஃப்ரம் த ஒரிஜினல் இல்லை ஸோ அதுல வந்து அந்த ரகு வந்து எப்படி ஆண்டான் அவனுடைய அவனுடைய ராஜ்ய பரிபாலனத்துல நாடு வந்து எவ்வளோ ஒரு ஒரு சமிருத்தியா இருக்கு அப்படிங்கிற வர்ணனை எல்லாம் ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸ் ஒரு அஞ்சாறு ஸ்லோகம் விச் இஸ் நாட் தேர் ஃபார் அஸ் இன் தி துரியா போர்ஷன் நான் அது க்ளாஸ் கிளாஸ்லயே சொன்னேன் இதுக்கப்புறம் வந்து இந்த ஏழாவது ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா இந்த கவுத்ஸன் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அதுதான் அந்த ஏழாவது ஸ்லோகம் ஆஹ் இதி அகிலா மேடம் ஆஹ் இத்தியர்கிய பாத்திரானும்

பார்த்து இதி அப்படின்னா இவ்வாறாக அவோச்சது கூறினார் இதான் இங்க மெயின் சென்டென்ஸ் சோ வந்து இதி அர்க்ய பாத்திர அனுமித வியசிய ரகோஹோ உதாராம் அபிகாம் நிஷம்ய சுவார்த்த உபபத்தி பிரதி துர்பலாஷக தம் இத்தியவோச்சது வரதந்து சிஷியா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா ஏன்னா முந்தின ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு முன்னாடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கான்னு தெரியல அவர் வந்து ஒரு அர்கிய பாத்திரம் மிருண்மையே ஒரு அர்கிய பாத்திரத்தை அஹ் மண்ணுனால ஆன ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துதான் இவருக்கு வந்து மரியாதை பண்றான் அந்த ரகு ஒரு ராஜாவா இருக்கிறவன் தங்க கலசமோ வெள்ளியால செஞ்ச சொம்போ எடுத்துன்னு வரல அவன் வந்து ஒரு மிருண் மண்ணால ஆன ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றார் சோ அதுல இருந்தே என்ன தெரியறது அப்படின்னா இந்த ராஜாவை கிட்ட இப்ப எதுவும் பைசா இல்லைன்னு நடக்கும் அவர்கிட்ட எல்லாத்தையும் அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டார் தானம் கொடுத்துட்டார் சோ இப்ப இவர்கிட்ட யாச்சிக்கிறதுக்கு வஸ்துங்கிறது ஆசச்சு இல்ல அப்படிங்கிறது தெரியறது சோ வந்து என்ன அப்படின்னா இது அர் பாத்திர அனுமித வயச ரகோ இதி உதாராம் அபி காம் நிஷமிய சுவார்த்த உபபத்திம் பிரதி வரதந்து வரதூஷிய தம் இது அவோச்சது சாரி இந்த மெயின் சென்டென்ஸ் வந்து வரதந்து சிஷ்யா தம் ரகும் இதி அவோச்சது இந்த வரதந்துவினுடைய சிஷ்யரான அந்த கவுட்சர் தம் அப்படின்னா அந்த ரகுவை இதி இவ்வாறாக அவோச்சது சோ வரதந்து சிஷ்யா அவோச்சது அது மெயின் சென்டென்ஸ் தம் அவோச்சது என்ன சொன்னார் என்ன எப்படி என்ன எதுக்கப்புறம் அவர் என்ன யோசிச்சு சொன்னார் அப்படின்னா அர்கிய பாத்திர அனுமித வியஸ்ய ரகோஹோ பாத்திர அனுமித வயசிய இந்த ரகுவுக்கு வந்து அட்ஜெக்டிவா போகுது ரகோஹோங்கிறது உங்களுக்கு சஷ்டி விபத்தில இருக்கு அர்கிய பாத்திர அனுமித வியசிய அப்படிங்கிற இடத்துல அர்கியத்துக்கு உண்டான அர்கியத்தினுடைய ஒரு பாத்திரம் அர்க்யம்ங்கிறது அந்த ஜலம் விடுறதுக்கு அர்க்யம்னு வேறு சோ அந்த அர்க்யம் இருக்கிற ஒரு பாத்திரம் அது வச்சுட்டு இருக்கிற ஒரு கண்டெய்னர் அதனாலேயே அனுமித வியசிய அனுமித வியயம் அப்படின்னா அனுமானம் பண்ணப்பட்ட அனுமானம்னாலே ஊகம் இன்ஃபர் பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா அனுமானம் செய்யப்பட்ட வியசிய அப்படின்னா அவன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அந்த சர்வத்தியாகன்னு அர்த்தம் வியகா அப்படின்னா ஸ்பெண்ட் பண்றதுன்னு அர்த்தம் சோ வந்து இந்த அர்கிய பாத்திரத்தினாலேயே அனுமிதா வியக அனுமானம் செய்யப்பட்ட வியம் அந்த சர்வத் தியாகம் சக தசிய ரகோ அந்த ரகுவினுடைய இதி உதாராம் அபி காம் நிஷம்ய இதின்னா இவ்வாறு இவ்வாறாக உதாராம் அப்படின்னா ஔதர்ய யுத்தாம் நட்போம் ஔதாரிய யுத்தாம் நட்போம் உதாரத்தன்மை அப்படின்னா ஒரு தாக்ஷிணிய சுவாவம் தானம் பண்ற சுவாவம் அந்த உதாராம் அபி காம் நிஷம்ய காம்ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியணும் இந்த காம்ங்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னா வாக்குன்னு ஒரு அர்த்தம் காம்னா இங்க வந்து வாச்சம்னு அர்த்தம் அந்த வச்சனத்தை நிஷம்ய அப்படின்னா ஸ்ருத்வா கேட்டுவிட்டு சர் சுவார்த்த உபபத்தி பிரதி துர்பலாஷா வரதந்து சிஷ்யா சுவார்த்த உபபத்தி அப்படின்னா சுவார்த்திய தன்னுடைய உபபத்தினா பிராப்திஹி தனக்கு வந்து ஒண்ணும் கிடைக்கா கிடைக்குமோ ஏன்னா அவர் அங்க வந்திருக்கிறதே அந்த குருவுக்கு வந்து தட்சிணா கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் சோ இவனுடைய இந்த அர்கிய பாத்திர அனுமித வியசிய ரகோகோ இது உதாரம் அப்படி நிஷம்ய அவனுடைய அந்த ஔதாரிய யுக்தாமபி அந்த வாசம் நிஷம்ய கேட்டுவிட்ட பிறகு ஏன்னா இந்த வாச்சம் நிஷம்ய அப்படிங்கிற செக்ஷன் வந்து நமக்கு கிடையாது இங்க இந்த துரியால அதெல்லாம் முன்னாடி ஸ்லோகத்துல வந்தது அந்த வார்த்தைகளை நிஷம்ய ஸ்ருத்வா கேட்டுவிட்ட பிறகு சுவார்த்த உபபத்தி பிரதி துர்பலாஷ தன்னுடைய உபபத்திகி அப்படின்னா பிராப்திகின்னு நடக்கும் அடையற தன்மை தான் என்ன அந்த அந்த தட்சிணா கோசரம் வேண்டுங்கிற அந்த பொருள்கள் அதை அதை பத்தின அதை குறித்து துர்பலாசக அப்படின்னா ஆசான நம்பிக்கை ஆஷானா ஆசைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆஷானா நம்பிக்கைன்னு இருக்கு துர்பலா ஆசகா அப்படின்னா துர்பலா ஆஷா எஸ் எசகா துர்பலம்னா வீக்குன்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆஹ் குறைந்து விட்ட ஒரு ஆசையோடு இருக்கின்ற அதாவது நமக்கு இனிமே இவன் கிட்ட எதுவும் கிடைக்காது ஏன் கிடைக்காது அப்படின்னா இவன் வந்து அர்கிய பாத்திரமே இவன் வந்து மிருண்மய பாத்திரத்துல கொண்டு வரா சோ அதை பார்த்தப்பறமே தெரியறது இந்த ரகு வந்து தன்னுடைய ராஜசூய யாகத்துல எல்லாத்தையும் தானம் பண்ணியாச்சு சோ நம்ம வந்து கிட்ட இப்ப வந்து யாச்சகம் வரதே வந்து இட்ஸ் நாட் கோயின் டு பி ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிற அதனால துர்பலாஷக வரதந்து சிஷ்யஹ தம் இது அவஜ அந்த ரகுவை பார்த்து இவ்வாறாக கூறினார் சரியா இருக்கா உம்

दुर्बलाशः दुर्बला आशा यस्य सः प्रथमाविभक्तिः एकवचनम् अद् वरतन्तुशिष्यः अकारान्तपुल्लिङ्गा प्रथमाविभक्तिः एकवचनम् तं दकारान्तपुल्लिङ्गा द्वितीयाविभक्ति एकवचनम् इति अव्ययम् अवोचत् ब्रूधातु लुङ्ग् लकार प्रथमपुरुष अतः इत्यर्घ्यपात्र अनुमितव्ययस्य रघोः उदारामपि गां निशम्य स्वार्थ उपपत्तिं प्रति दुर्बलाशः तम् इत्यवोचत् वरदन्तु शिष्यः सो वेक्स्ट् श्लोकम् अवत्र नो वार्तम् अवेहि राजन् नाथे कुतस्त्वयि अशुभं प्रजानां सूर्ये तपति आवरणाय दृष्टेः कल्पेत लोकस्य कथं तमिश्रा सो वीना இந்த இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு கவுச்சருடைய ஸ்பீச் இதுல சோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஓ ராஜா உன்னுடைய எல்லா இடத்துலயும் நக வார்த்தம் அவேகி அதாவது நக வார்த்தம் அப்படின்னா எங்களுடைய வார்த்தம்னா வெல்ஃபேர்ன்னு அர்த்தம் நன்மையை அறிந்து கொள் அப்படின்னா எல்லா இடத்துலயும் எங்களுக்கு வந்து நன்மை அப்படிங்கிறது தான் இருக்கு எனக்கு மாத்திரம் இல்ல லோகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு ஏன் அப்படின்னா நீ ராஜாவா இருக்கும்போது பிரஜைகளுக்கு துக்கம் அசுகங்கிறது வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு கம்பாரிசன் என்ன கொடுக்குறார் அப்படின்னா சூரியன் வந்து தபதி சதி அந்த சூரியனானவன் அப்படியே தவிச்சுட்டு இருக்கிற நல்ல தாபத்தோட அதாவது உதயகால சூரியனுங்கிறது இல்ல நல்ல மத்தியான சூரியன் அதாவது உதயகால சூரியன் சொல்லிட்டோம்னா ராஜா அப்பதான் பதவிக்கு வந்தாங்கிற மாதிரி ஆயிடும் இது நல்லா ஆண்டுன்னு இருக்கிற ராஜா சோ அதனால நல்லா தப்பத்தி சூரியே நல்ல சூரியனானவன் நல்ல ஒரு தாப்பத்தன்மையை கொடுக்கும் பொழுது தமிஸ்ரா லோகசிய திருஷ்டேகே ஆவரணாய கதம் கல்பேத சோ தமிஸ்ரா அப்படிங்கிறது இருட்டு அந்த இருட்டு ஆனது லோகசிய அப்படின்னா ஜனசியான்னு அர்த்தம் ஜனங்களுக்கு ஜனங்களினுடைய திருஷ்டேகே கண்களனுடைய ஆவரணாய ஆவரணம் கருத்துன்னு அர்த்தம் ஆவரணம் மூடுறதுக்கு கதம் கல்பேத ஹவு கேன் சூரியன் வந்து நல்லா பிரகாசமா இருக்கும் பொழுது இருட்டானது ஜனங்களினுடைய கண்களை மூடுறதுங்கிறத பத்தி யோசிக்க கூட முடியாது இட் இஸ் நாட் இட் இஸ் அன்பிட் இட் இஸ் இன்கேபபிள் டு ஏன் அப்படின்னா சதாசர்வகாலம் நல்ல பிரகாசமா இருக்கு சூரியன் நல்லா சதி நல்லா அந்த தபிச்சு இருக்கும்பொழுது வெளிச்சத்தையும் நல்ல சூட்டையும் கொடுக்கு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இருட்டானது லோகசிய திருஷ்டேகே லோகசியான ஜனானாம் ஜனசிய ஜனங்களினுடைய திருஷ்டேகே திருஷ்டிகளுடைய ஆவரணாய ஆவரணம் கருத்தும் ஆவரணார்த்தம் அந்த மூடுறதுக்குங்கிறது கதம் இல்லை கல்யாணம் இதுதான் கல்பனை அப்படிங்கிறது எப்படி வந்து சமர்த்தம் அது வந்து வந்து எப்படி இட் இஸ் ஃபிட் டு க்ளோஸ் டார்க்னஸ் இன் த ஐஸ் ஆஃப் பீப்புள் இட் இஸ் இம்பாசிபிள் ஏன்னா சூரியன் நன்னா இருக்கு சோ அந்த மாதிரி நீ ராஜாவா இருக்கும்போது பிரஜைகளுக்கு துக்கம்ங்கிறதுக்கு பிரசக்தியே கிடையாது இதேதான் அவர் வந்து இதுலயும் சொல்லுவார் அஹ் பேரலலி துஷ்யந்தன் வரும்பொழுது காளிதாசன் இதே கொட்டேஷன் தான் குதோ குதோ தர்மஹ கிரியாவிக்னஹ சதாம் ரக்ஷிதரி தமஸ் தபதி கர்மாசோ கதம் ஆவிர் பவிஷதி நல்லா ஒரு கர்மம்ங்கிறத சூடு அத நல்லா அதனுடைய அம்சம் இருக்கும் பொழுது தமசுங்கிறது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னுட்டு துஷ்யந்தன் வந்து அங்க அஹ் இதுக்குள்ள வரும் ஆசிரமத்துக்குள்ள வரும்பொழுது அந்த இவருடைய கண்வரனுடைய முனிவர்கள் வந்து சாக்குந்தளத்துல காளிதாசனுடைய இன்னொரு படைப்பது இன்னொரு டிராமா அதுல இதே பேரல இதே ஐடியாவை வந்து கொடுத்துருப்பார்கள் சரியா சோ இதுதான் ஸ்லோகார்த்தம் அன்பையும் பாத்தீங்கன்னா ஹே ராஜன் சர்வத்திர நக வார்த்தம் அவேகி துவி நாதே சதி குத பிரஜானாம் அசுகம் சூரிய தபதி சதி தமிஸ்ரம் ஆர் தமிஸ்ரா லோகசிய திருஷ்டேகே ஆவரணாய கதம் கல்பேதே ராஜா சர்வத்திர எல்லா இடத்துலயும் அவேகிங்கிறது நக எங்களுடைய வார்த்தம் அந்த நன்மையை வெல்பேர தெரிஞ்சுக்கோ அவேகி துவயி நாதே சதி நீ நாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் நீ ராஜாவாக இருக்கின்ற இந்த தருணத்தில்

தாபத்தோடு இருக்கின்ற தருணத்தில் எல்லாம் சதிசப்தமி தொய்நாதே சதியும் சதிசப்தமி சூரிய தபதி சதியும் சதிசப்தமி சோ இந்த சூரியநாதவன் தாபத்தோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் தமிஸ்ரம் இல்லைன்னா தமிஸ்ரா தமிஷ்ரம் லோகசிய திருஷ்டேகே ஆவரணாய கதம் கல்பேதா சில டெக்ஸ்ட்ல வந்து தமிஸ்ரான்னு இருக்கு நமக்கு துரியா புக்ல தமிஷ்ரான்னு போட்டிருக்கா பாட்டாந்தரம் வந்து தமிஸ்ரம்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிஸ்ராங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்ரீலிங்கம் தமிஸ்ரம்ங்கிறது நபும்சகலிங்கம் சரியா இந்த தமிஸ்ரம்க்கும் தமிஷராக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தமிஸ்ரம்னா இருட்டு தமிஸ்ரானா இருட்டோ அடைச்சோ அடைச்சு இருட்டு அதனால தமிஸ்ரா சரியா சதி தமிஸ்ரம் லோகசிய இருட்டானது லோகசிய ஜனங்களுடைய திருஷ்டேகே கண்களனுடைய ஆவரணாய அந்த ஒரு பட்டி மாதிரி அது வந்து கதம் கல்பேத எப்படி வந்து அது அது சமர்த்தனா ஆகும் அந்த சாமர்த்தியம்ங்கிறது அந்த அந்த இருட்டுக்கு வந்து எங்கேந்து வரும் அப்படிங்கிறது இதனுடைய ஸ்லோகார்த்தம் சரியா உம் அப்படியே சொல்லிட்டு வாங்கும் அண்மையா ஹே ராஜன்னு சம்போதன பிரதமா சர்வத்திர அவ்யம் நக வந்து அஸ்மத் சப்தா ஷஷ்டி பகுவச்சனம் அஸ்மாக்கம் அர்த்தத்துல வார்த்தம் நபும்சகலிங்கா திவிதியா விபக்தி ஏகவச்சனம் அவேஹி அவ உபசர்கா இனு கதவு लोट् लकारा द्वितीयपुरुष एकवचनं अपर त्वयि युष्मत् शब्दा सप्तमी एकवचनं नाथे सति अदे सप्तमी विभक्ति एकवचनं नाथे सति वर्ग्यं कुतः अव्ययम् प्रजानां षष्टि बहुवचनम् अशुभं गर्गे द्वितीया एकवचनं द्वितीया वा प्रथमं त्वयि नाथे कुतः प्रजानां अशुभम् அமங்கலம் மக்களுக்கு பிரதம விபக்தி பிரதம விபக்தி ஏகவச்சனம் கரெக்ட் அப்புறம் அந்த தபதி சதி அது எல்லாமே சப்தமி விபக்தி ஏகவச்சனம் தபதி வந்து சத்ரு பிரத்யா சப்தமி ஏகவச்சனம் சத்தி தமிஸ்ரம்ங்கிறது நபும்சகலிங்கால எடுத்துருக்கேன் இங்க அங்க அப்புறம் லோகஸ்டி விபக்தி ஏகவச்சனம் திருஷ்டேகே ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம்

சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா பக்தி பிரதீட்சேஷு குலோச்சிதா தேர்வாண் மகாபா தய அதித்தால அஹம் அபியபேதா அர்த்திபாத் இஷாத இந்த இடம் பார்த்தேன்னா வதீத கால ஒரு பதம் வதீதம் ஒரு பதம் கால ஒரு பதம் தூ உன்னு இருக்கு அஹம் உன்னு இருக்கு அவியபே அப்யபேத் அபியூபேதீ பாத்தி அப்யுபேத ஒரு பதம் அதுக்கப்புறம் ஈதி மே விஷாத இவ்வளவு பதம் இருக்குங்க வியதீத காலக தூ அஹம் அப்யுபேத துவாம் அர்த்தி பாவாத்து ஈதி மே விஷாத சோ வந்து என்ன அப்படின்னா பிரதீக்ஷேஷு பக்தி தே குலோச்சிதா அதாவது பிரதீட்சா அப்படின்னாலே என்னன்னா பூஜ்யன்னு அர்த்தம் பூஜ்ய பிரதீக்ஷா இத்தி அமரகா பிரதீட்சா அப்படின்னா யாருடைய வருகைக்கோசரம் காத்துட்டு இருக்கோமோ சோ அந்த மாதிரி பூஜைக்கு உட்பட்டவர்களின் இடத்தில் பக்தியோட இருக்க நீ அதாவது இதெல்லாம் தீஸ் ஆர் வேர்ட்ஸ் ஆஃப் ரகு நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா யாரெல்லாம் பூஜைக்கு பூஜார்களாலோ பூஜார்காலோ கிட்ட நீ பக்தியோட இருக்க அந்த பக்தியோட இருக்கிறது அப்படிங்கிறது உனக்கு என்ன புதுசா இல்லவே இல்லை குலோச்சிதா உன்னுடைய குலத்துக்கு உச்சிதம் அப்படின்னா சூட்டபல்ங்கிற ஒரு அர்த்தம் உச்சிதா அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுன்னு அவ்யஸ்தே அபி உச்சிதம் நியாயம் இது யாதவாக சோ அபியஸ்தஹா அப்படின்னா வெல் பிராக்டிஸ்ட் நீ மாத்திரம் இல்ல உன் குலத்துல உனக்கு முன்னாடி இருந்தவா எல்லாருமே நல்லா ஒரு மரியாதைக்கு யாரு உகுந்தவாளோ அவா கிட்ட ஒரு பக்தி பாவத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது உன்னுடைய குலத்துல பிறந்தவா எல்லாராலையும் அபியாசம் பண்ணப்பட்டது அபியஸ்தமாக்கப்பட்டது பிராக்டிஸ் பண்ணப்பட்டது சரியா அதனால அது ஒண்ணு அதுக்கப்புறம் மகாபாக பெரிய ஒரு மகாபாகனே ரொம்ப பாக்யா பாக்யத்தோட இருக்கின்ற நீ தயா துவம் பூர்வான்னு அதிசேஷ அதாவது தயாங்கிறது இங்க என்ன அப்படின்னா தயா பக்தியான்னு அர்த்தம் பக்திங்கிறது ஸ்ரீலிங்கம் தயா பக்தியா அந்த பக்தியினால துவம் நீ ரகுவான நீ பூர்வானு முன்னுடைய பூர்வஜான உனக்கு முன்னாடி பிறந்தவாளையும் நீ தாண்ட அதாவது யூ எக்ஸல் இன் யோர் குவாலிட்டி வென் 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 அந்த மரியாதை அதெல்லாம் பார்த்தேன்னா உனக்கு வந்து குல ஒரு குல பரம்பரையா பரம்பரா ஆகத்தவா உனக்கு நிறைய இருக்கு பக்தி பாவம் பெரிவாள் கிட்ட ஒரு மரியாதையோட இருக்கணும் அண்ட் யாராலாம் யார் யாரெல்லாம் பூஜைக்கு உகுந்தவாளோ அவா கிட்ட ஒரு பக்தி பாவத்தோட இருக்கணுங்கிறது உன் குலத்திலே உனக்கு வந்து ஒரு கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ணப்பட்ட விஷயம் அப்படிப்பட்ட ஹே மகாபாக தயா பக்தியா துவம் பூர்வான்னு அதிசேஷே அந்த ஒரு பக்தி பாவத்தினால அந்த பக்தியினால நீ என்ன ஆன அப்படின்னா உனக்கு முன்னாடி பிறந்தவாளையும் நீ தாண்டிட்டே பக்தியா தயா அதிசேஷே அதனால் நீ தாண்டினாய் புரியதா அகம் தூ வதீத கால துவம் அத்திபாத் அபியுபேத இது மே சோ இப்ப என்ன காண்டெக்ஸ்ட் இதெல்லாம் பூர்வ பீட்டிக்க நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும் நீ வந்து இந்த மாதிரி ஒரு குலத்துல பிறந்துட்ட இப்ப எனக்கு எல்லாம் கிடைக்க போறது அப்படின்னு அவர் முடிகல நான் வந்தது சரியான உச்சித காலம் இல்ல நீ ராஜசூக யாகத்தெல்லாம் முடிச்சுட்டும் எல்லாத்தையும் தானம் பண்ணின ஒரு ஸ்டேஜ்ல இருக்க அகந்தூ வியதீத காலக போக் முடிந்த காலம் நீ நல்லா நிறைய ராஜ்யத்துல நிறைய சமிருத்தியோட இருந்துட்டு எப்ப தானம் பண்ணியும் அப்ப நான் வரல காலம் கழிந்து வந்தேன்னு நினைப்போம் வியதீதா காலக துவாம் உன்னை அர்த்திபாவாது உங்ககிட்ட அர்த்தி பாவம் அப்படிங்கிறது அர்த்தினகா பாவகா சோ வந்து அந்த யாச்சிக்கரம் அப்படிங்கிற ஒரு தன்மையோட அபியூபேத்தகா ஒன்னு அப்ரோச் பண்ண அது வந்து இதுமே விஷாத எனக்கு இதுல என்ன துக்கம் அப்படின்னா நீ எனக்கு தானம் கொடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேங்கிறது துக்கம் இல்ல ஐ ஹாவ் அன் அப்ரோச் யூ அட் அ வெரி ராங் டைம் சோ அதுதான் எனக்கு துக்கமே வழிய நீ தானம் பண்ற ஸ்டேஜ்ல நீ இல்லைங்கிறதுனால எனக்கு துக்கம் இல்லைங்கிற புரியதா அகம்தூ வதீத காலக துவாம் அர்த்திபாவாது அபியூபேத இதுவே விசாத விஷாத விஷாதா எனக்கு கஷ்டம் என்ன அப்படின்னா நான் வந்து அர்த்திபாவத்தோட எப்ப வந்து இருந்தேன் அடைஞ்சேன் அப்படின்னா நீ வந்து அரசுவை யாகத்துல எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்ட தியாகம் பண்ணிட்டு இப்ப வெறும் அர்க்கிய பாத்திரமே உங்க உங்களை வந்து சட்டிபானுதான் அந்த மாதிரி மண்பானையை வச்சுட்டு இருக்கிற ஸ்தித்தில போய் ஒரு ராஜா கிட்ட வந்து நான் வந்து தானத்துக்கு அப்ரோச் பண்ணேன்னா பிளேம் இஸ் நாட் ஆன் த கிங் பிளேம் இஸ் ஆன் மீ நான் பண்ண விபக்தி பகு பக்தி இக்காராந்த ஸ்ரீலிங்கா பிரதம விபக்தி ஏகவசனம் தே தவ தேகவச்சனம் குலோச்சிதா

அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நானும் எல்லாம் அப்புறம் வந்துட்டேனே அப்படிங்கிற அந்த தூல வந்து இருக்க துக்கத்தை வந்து அவர் பிரகடனம் பண்ற புரியுதா உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு வந்து துளி கூட உங்க மேல தப்பு இல்ல தப்பெல்லாம் யார் மேல அப்படின்னா நான் லேட்டா வந்துட்டேன் மேல சொல்லுங்க यस्य सः करेतः कालः येन सः युक्ष्म द्वितीया विभक्ति एकवचनम् अर्थिभावात् अर्थिनः भावः अदोड पञ्चमीविभक्ति एकवचनम् अभ्युपेतः गतौ

सुभक्तिः so, प्रतीक्षेषु कुलोचिता ते पूर्वान् महाभाग तया अतिशेषे कालस्तु अहम् अभ्युपेतः त्वाम् अर्थिभावात् इति मे विचारः एोड इन्द क्लास् निवतिकरेण